உஷா ஜி கேம் ஸ்டுடியோ. இன்னைக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செக்மெண்ட்ல நம்ம கூட ஆர்டிஸ்ட் குமுதினி தான் இருக்கிறாங்க. முதல்ல அவங்களை வெல்கம் பண்ணலாம். ஹாய் குமுதினி. ஹாய் உஷா. ஓகே, இன்னைக்கு வந்து இவங்க வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்காக என்ன பண்ணி காட்ட போறாங்க அப்படின்னா, ஹைப்பர் ரியலிஸ்டிக் பெயிண்டிங் ஒரு சின்ன போர்டில் செஞ்சு காட்ட போறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அவங்க பண்ணக்கூடிய அந்த ஹைப்பர் ரியலிஸ்டிக் பெயிண்டிங்கை பற்றி நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க குமுதினி, என்ன பண்ணி காட்ட போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு வந்து நம்ம ஊர் சாக்லேட் வந்து ரொம்ப ஃபேவரட், மேங்கோ பைட். மேங்கோ பைட், மேங்கோ பைட் ரொம்ப ஃபேமஸான சாக்லேட் தான், கலர்ஃபுல்லான சாக்லேட் இல்லையா? ஆமா, அது கேண்டி. ஆனா வந்து நம்ம ராப்பர்ல போட்டு எல்லாருக்குமே அது ஒரு நாஸ்டால்ஜியா இருக்கும். 90s கிட்ஸ் சொல்லலாம், எல்லாத்துக்கும் முன்னாடியே சொல்லலாம், எல்லாருக்குமே அது ஒரு நாஸ்டால்ஜியா. சோ அதான் நான் சொல்லிருந்தேன் இல்லையா, அந்த மெயின் நம்ம இன்டர்வியூல, தட் நம்ம இந்தியன் சாக்லேட்ஸ் எனக்கு டாக்குமெண்ட் பண்ணணும். சோ இது அதோட சின்ன ஒரு முயற்சி. சோ ஜஸ்ட் பிகாஸ் இது ஒரு சின்ன சைஸ் சாக்லேட், இப்படி கையில இப்படி பிடிக்கிற மாதிரி சைஸுக்கு லைஃப் சைஸ். வாங்கிட்டு வந்திருக்கீங்க பிள்ளை, இங்கே பாருங்க, அவங்க ஒரு மேங்கோ பைட் சாக்லேட்டே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மேங்கோ பைட் சாக்லேட் வந்து இப்போ பேப்பருக்குள்ள வரப்போகுது, பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக அப்படியே ஹைப்பர் ரியலிஸ்டிக்காக அந்த இதில் எப்படி பார்க்குறீங்களோ, என்ன கலர்ஸோ, எப்படி அந்த ஃபோல்டிங்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி டிட்டோ வந்து அவங்க இதில் பண்ணி காட்ட போகிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் நீங்களும் தனியாக கூட இதை கூட நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து என்ன மாதிரி ஷீட்டில் நீங்கள் பண்ணி காட்ட போகிறீங்க? இது வந்து ஒரு நம்ம ரெகுலரான ஒரு டிராயிங் ஷீட் தான், ஒரு 4 இன்ச் பை 4 இன்ச்க்கு வெட்டியிருக்கேன், கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம மேங்கோ பைட்டோட சைஸ் வந்து சின்னதுன்றது, நம்மளுக்கு இவ்வளவு சைஸ் இருந்தா போதும். ஸோ நம்ம இப்ப இந்த சப்ஜெக்ட் பண்ண போறதுனால அதோட லைஃப் சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த போர்டு நீங்க எடுத்துருக்கீங்க இல்லையா? ஏன்னா அப்பதான் அது பொருந்துற மாதிரி இருக்கும், ரொம்ப பெரிய பேப்பர். ஸோ இதான் வந்து நீங்க எப்ப பாக்க போறீங்க. இப்போ இவங்க கையில் இருக்க இந்த சாக்லேட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இந்த பேப்பருக்குள்ள வரப்போகுது. அது எப்படி மேஜிக் பண்ணுறாங்கன்றது உங்களை மாதிரியே நானும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்க்கறதுக்கு காத்துட்ருக்கிறேன். என்ன கலர்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க? இதுக்கு நம்ம அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஆர்டிஸ்ட் குவாலிட்டி அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன், டியூப்ஸ். பட் இதை வந்து நம்ம ரெகுலரான பாட்டில்ஸில் விற்கிற ரெகுலர் பெயிண்டிங் அதுலேயும் செய்யலாம். அண்ட் பேசிக் ப்ரஷஸ் நான் லிட்டரலி வெறும் 2 பிரஷ் தான் வச்சிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப சின்ன சப்ஜெக்ட், 000 ப்ரஷ் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சப்ஜெக்ட் என்னது பாயிண்டா பண்ணணுன்றதுனால 000 அண்ட் ஒரு பேசிக் ப்ரஷ் ஜஸ்ட் ஃபார் கலரிங் அண்ட் பென்சில் இரேசர் அவ்வளோதான். சரி, இப்போ வந்து நமக்கு வந்து அவங்க எப்படி பண்ணுறதுங்கிறத காட்ட போகிறாங்க, வாங்க போய் கற்றுக்கலாம். ஸோ இப்போது இந்த ஹைப்பர் ரியலிஸ்டிக் பெயிண்டிங் நீங்கள் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க சின்ன சைஸில், அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன் நான். இது ஒரு நல்ல குட் டிராயிங் ஷீட், அவ்வளோதான். 4 இன்ச் பை 4 இன்ச்க்கு நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்பவுமே நம்ம சப்ஜெக்ட் என்ன சைஸ்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கேன்வாஸும் எடுக்கணும். இப்போ இது வந்து கேன்சன் ஷீட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படியும் பண்ணலாம். இது வந்து பேசிக் டிராயிங் பேப்பர், எல்லாருமே பண்ணக்கூடிய மாதிரி மெட்டீரியல். இப்போ வந்து நம்ம அக்ரிலிக் கலர்ஸ் வந்து இங்க நான் பிளாக் வச்சிருக்கேன், கிரிம்சன் லேக், அப்புறம் பெர்மனன்ட் கிரீன், டிட்டானியம் ஒயிட், கேட்மியம் எல்லோ, மீடியம். இதெல்லாம் பேர் அப்படி இருக்கும், ஆனா இது எல்லாமே அக்ரிலிக் கலர்ஸ், டியூப் கலர்ஸ்ன்ற தொட்டு அப்படி இருக்கு. நம்ம இது கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த சின்ன பாட்டில்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் அக்ரிலிக் தான், அதுலயே கூட இது ஒர்க் ஆகும். அப்படியே கூட பண்ணலாம் சேம் டெக்னிக் வச்சு. இந்த 5 கலர்ஸ் இருந்தா போதும், ஏன்னா நம்ம மேங்கோ வைட்ல அவ்வளவுதான் கலர்ஸ் இருக்கு. ஓகே, அப்புறம் பிரஷஸ் வந்து ரவுண்ட் பிரஷ் தான் ரெண்டுமே, வெறும் ஒரு 4 நம்பர் பிரஷ்ஷும் ஒரு 000 பிரஷ். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 000. ஏன்னா அந்த டீடைலிங் பாயிண்டடா பண்ணும்போது நம்ம இதுல பார்லயே இந்த மேங்கோ பைட்லாம் கூட எழுத போறோம். சோ அதுக்காக தான் நமக்கு இந்த ஃபைன் டிப். அப்புறம் நமக்கு வாட்டர் கொஞ்சம் அண்ட் இது அண்ட் பென்சில் அண்ட் இரேசர் ஜஸ்ட் ஃபார் வர்க்கிங். இது கூட மெக்கானிக்கல் பென்சிலா இருந்ததுனா ஓகே, பட் நான் அது கூட எதுவுமே இல்லைனாலும் பண்ண முடியணும், அதுக்காண்டி தான் நான் இந்த பேசிக் பென்சில் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த மேங்கோ பைட்டை ஆக்சுவலி நம்ம இங்கே வரைய போகிறோம். இப்போ இது இப்படி வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு இங்கே என் சைட்லேருந்து பார்க்கும்போது, அதாவது நம்ம மேலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கோ நம்ம அப்படி தான் வரைய போகிறோம். இந்த ஷேப் வந்து இதுக்கு இப்படி இருக்குது, அண்டு ஷேடோ வந்து, அதாவது இதோட நிழல் ஷேடோ வந்து இந்த பக்கம் இப்படி விழுது பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக இப்படி விழுது. அது எந்த சைட்லேருந்து நம்ம லைட்டோட ஃபோக்கஸை பொறுத்து அந்த மாதிரி ஷேடோ விழும். ஸோ முக்கியமான விஷயம், ஹைப்பர் ரியலிஸ்டிக்கில் வரையும் போதே ஒரு ஒருத்துக்கும் அந்த ஷேடோ ஷேட் ஸ்டடி அப்படின்வாங்க, அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் வந்து ஹைப்பர்
ஹைப்பரலிசமோட முக்கியமான பகுதி. ஸோ அந்த ஷேடோஸை வந்து கரெக்டாக நம்ம ஸ்டடி பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே, அதை அப்சர்வ் பண்ணணும், ஸ்டடி பண்ணணும், அண்ட் அதை ரீக்ரியேட்டும் பண்ணணும் நம்ம, டார்க்கு லைட்டு எல்லாமே. ஸோ இப்போ வந்து நான் இதை சைடில் வச்சுக்கிறேன், ஏன்னா நான் இங்கே தான் வரைய போகிறேன். எனக்கு அஃப்கோர்ஸ் ஷேடோ இப்போ தெரியல, பட் கொஞ்ச நேரம் பொறுத்து மறுபடியும் நான் ஒயிட்ல இது பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் அப்படியே, எனக்கு இப்போ எப்படி தெரியுதோ இந்த பொசிஷன்லேருந்து நான் அப்படி வரைய ஆரம்பிக்க போகிறேன். ஸோ சைடில் வச்சு இப்படி இங்கே வந்து எனக்கு ஒரு மடிப்பு தெரியுது. இதுக்குள்ளே சாக்லேட் வந்து நம்ம இந்த ஓவலாக இருக்கும் இல்லையா, அதனால இங்கே ஒரு லைனும் இருக்குது இதுக்கு. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போகுது இங்கே. ஸோ நம்ம அந்த இன்டர்னல் ஷேப்பை வந்து நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே கொஞ்சம் கர்வாக இருந்தேன்னா பண்ணிக்கணும். ஆமாம், எனக்கே இப்போ அப்படித்தான் தெரியுது, எனக்கு என்ன தெரியுதோ நான் அதுதான் வரைகிறேன், அவ்வளோதான். அப்புறம் இங்கே வந்து ரேப்பர் வந்து இப்படி போகுது, இங்கே ஒரு முடிச்சு இருக்கு. இந்த ரேப்பர் வந்து தோ நம்மளது ப்ராப்பரான இந்த ஷேப் மேலே இருக்கும் இல்லையா, அது வந்து எனக்கு கிராஸாக தெரியுது இந்த பொசிஷன். என்னென்னா மடிக்கும் போது அப்படி தான் இருக்குது, அதனால எனக்கு எப்படி தெரியுதோ நான் அந்தே பொசிஷனில் வரைகிறேன். இன்னொன்று வந்து இப்போ நம்ம வரையும் போது ஆங்கிள் வந்து ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க இல்லையா. கண்டிப்பாக இப்போ நீங்க எப்படி வைக்கிறீங்களோ அதே ஆங்கிளில் தான் நம்ம வரையும். இப்போ கையில தூக்கி வச்சுட்டு வரையறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா, செய்யக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம், திடீர்னு கையில அதை பிடிச்சிட்டு வரைஞ்சோன்னா கண்டிப்பாக மாறும் இல்லையா. கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதனால தான் நான் ஒரே பக்கமாக இப்படி வச்சிருக்கேன், ஒரே ஸ்பெசிமென். ஸோ இந்த பொசிஷனை நம்ம மாற்றக்கூடாது. ஆமாம், இந்த பிசியும் சப்ஜெக்டையும் மாற்றக்கூடாது நம்ம. இதே சப்ஜெக்டும் இப்போ வேற ஒரு மேங்கோ போயிட்டு வேற மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து இங்க இருக்க அந்த ரெட் ரேப்பரு, இதுல பாதி வந்து கிரீனா இருக்கு இங்க எனக்கு. அப்புறம் இங்க வந்து டார்க்கா இருக்கு, ஏன்னா இங்க வந்து அந்த உள்ள ஒயிட் ரேப்பர் இல்ல இதுக்குள்ள, அதனால இங்க கொஞ்சம் டார்க்கா இருக்கு, அதனால நான் ஒரு லைன் போட்டுக்கிறாரு. அண்ட் இங்க வந்து பார்லேன்ற அந்த ரைட்டிங் இருக்கு, ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பாக்ஸ், அப்புறம் பாக்ஸ்க்குள்ள இப்படி ஒரு ஷேப் இருக்கு, அந்த ஷேப்புக்குள்ள பார்லே அப்படின்னு எழுதி இருக்கு. இதை வந்து நம்ம ப்ரஷ்ல எழுதும் போது கரெக்டா எழுதிப்போம், நம்ம ப்ரஷ்ல எழுதும் போது கரெக்டா எழுதுவோம். பட் இப்போ நம்ம அதுக்குரிய ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துறோம். ஆமா, ஸ்பேஸ் மட்டும் நம்ம கண்டிப்பா கொடுத்துருவோம். இப்போ இங்க வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கு இது, ஏன்னா வந்து இங்க மடிஞ்சிருக்கு பேப்பர், எக்ஸாக்ட்லி ஸ்ட்ரெயிட்டா இல்ல அது, அதனால இங்க பார்லேன்ற எழுத்தும் வந்து கிளியரா இல்ல. பட் ஸ்டில் ரஃபா நான் இப்படி எழுதிக்கிறேன், இப்படி இருக்க போதீங்க, ஏன்னா இங்க ஒயிட் வரணும், உள்ள ரெட் வரணும், ரெட்டுக்குள்ள ஒயிட் எழுத்து வரணும். அப்புறம் இங்க மேங்கோ பைட்னு ஸ்ட்ரெயிட் ஆகலாம். கூடுமான வரைக்கும் இந்த நியூஸ் பேப்பர்ல நான் அந்த ரைட்டிங்க காப்பி பண்ற மாதிரி தான், ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஃபாண்ட்டு. ஸோ இதோட ஃபாண்ட் வந்து இப்படி டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா, இதை நம்ம அந்த சேம் இதான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி பண்றோம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எக்ஸாக்டா கொண்டு வர முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணி அந்த ஃபாண்ட்டை வந்து எக்ஸாக்டா காப்பி பண்ணணும். இப்போ பைட் இது பாருங்க, பி வந்து இவ்வளவு நீளமா இருக்கீங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நம்ம முதல்ல ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி தனியா பேப்பர்ல அந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்கிறது பெட்டரானு தோணுது. அப்படி இப்போ வந்து கொஞ்சம் அதுல எக்ஸ்பர்ட்டா இல்லாதவங்க, கொஞ்சம் கரெக்டா வராதுன்னு நினைக்கிறவங்க முதல்ல அந்த ஃபாண்ட்டை வந்து தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல வரையலாமா? கண்டிப்பா அப்படியும் செய்யலாம், ஏன்னா ஒரு ஒரு இடத்துல ஃபாண்ட் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த சாக்லேட்டோட ஃபாண்ட் இப்படி இருக்கு, நம்ம அதே அடுத்த வேற ஏதாவது ஒரு ஜெம்ஸ் எடுத்தோம்னா அதோட ஃபாண்ட் வேற மாதிரி இருக்கும். எவ்வளவு முடியுமோ கூடுமான வரைக்கும் அதை கிளியரா வரைய ட்ரை பண்ணணும். நம்ம இந்த இமேஜ்ல பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே பெயிண்ட்ல பண்ண போறோம், மார்க்கரோ அதுவோ யூஸ் பண்ண போறோம். ஏன்னா பண்றதுக்கு வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. இது வந்து எல்லாமே மார்க்கர்ல பினிஷ் பண்றதும், பென் வச்சு பினிஷ் பண்றது, அந்த மாதிரிலாம் ஸ்ப்ரே பெயிண்டிங் வச்செல்லாம் கூட பினிஷ் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து நம்ம அதெல்லாம் வந்து இன்னும் சொபிஸ்டிகேட்டட் மெக்கானிசம். இப்போ வந்து நம்ம கிட்ட பேசிக்கா மேனுவலா நம்மளால என்ன ரிசல்ட் கொண்டு வர முடியுமோ அதை நம்ம கொண்டு வர போறோம். இப்போ இங்க ஒரு மேங்கோ இருக்கு, ரெட் கலர் பிரிண்ட். இந்த பக்கம் ஒரு மேங்கோ இருக்கு, இது வெறும் ஹாஃப் தான் எனக்கு கிட்டத்தட்ட தெரியுது, உள்ளுக்குள்ள கொஞ்சம் மடிஞ்சி இருக்கு. அதான் நீங்க சொல்றது ரேப்பர்ல இருக்கறத சொல்றீங்க, கரெக்ட். ஆமா, இங்க இருக்கறத சொல்றேன், எனக்கு அப்படி தெரியுது. இந்த ரெண்டு பக்கமும் அத காட்டுங்க, இது இந்த ரேப்பர்ல காட்டுங்க. எழுத்து மட்டும் தெரியுது. அப்புறம் இங்கெல்லாம் கொஞ்சம் சுருக்கம் இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம பெயிண்ட்ல பண்ணிக்கலாம். இப்போ டிராயிங் ஆல்மோஸ்ட் ஓவர். ஷேடோவை பொறுத்தவரையில ஷேடோ வந்து கீழே விழுது, இப்படியும் இப்படி விழுது. இப்போ இதுதான் என் டிராயிங் முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட இது ஒரு
லைஃப் சைஸ் டிராயிங் இவ்வளவுதான் வரைஞ்சிருக்கேன். சோ நம்ம எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸே வரைஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஒரிஜினலா இருக்கும். ஆமா கண்டிப்பா. ஆனா நம்ம இந்த சாக்லேட்டை பொறுத்த வரையில அப்படி பண்றேன் நானு. மத்தபடிக்கு இப்ப நான் பண்ற பிஸ்கெட்லாம் நம்ம பிஸ்கெட்டோட சைஸ் இவ்வளவு நாளும் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 50 டைம்ஸ் மேக்சிமைஸ் பண்ணி வரையறோம். ஆனா எவ்வளவு மேக்சிமைஸ் பண்றோமோ அவ்வளவு டீடைலிங் பண்ணும்போது நமக்கு வர்க் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் கண்டிப்பா. ஆனா அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு, இந்த எவ்வளவு சின்னதா அவ்வளவு எவ்வளவு லைஃப் சைஸா வரையறோமோ அவ்வளவு ஒரிஜினாலிட்டி அது வந்து நம்மளுக்கு அவ்வளவு ரியலா தோணும். ஒரு வாட்டி பென்சில் லைன்ஸ் மட்டும் இரேஸ் பண்ணிடணும் ரஃபா, ஏன்னா நம்ம பென்சில் இருக்க எக்ஸ்ட்ரா லெட் வந்து எஸ்பெஷலி இந்த மாதிரி லைட் கலர்ஸ்ல ரொம்பவே மர்ஜாச்சுன்னா கருப்பு வந்து அதுல மிக்ஸ் ஆயிடும் ஆமா நம்ம எல்லோ பண்ண போறோம் இல்லையா. இல்லைன்னா கூட எப்பவுமே லைட்டா அந்த எக்ஸ்ட்ரா லெட்ட வந்து தெரியற அளவுக்கு அவுட்லைன் வச்சுக்கணும். ஆமா நம்மளுக்கு தெரிஞ்சா போதும் அவுட்லைன் அவ்வளவுதான். இப்போ நம்ம கலர்ஸ் போட போறோம். இப்போ வந்து நான் 5 கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இதுக்கு. அது எல்லாத்தையுமே நான் இங்க வச்சிட்டேன் ஒரு ஒரு டாட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ரவுண்ட் பிரஷ் 4 நம்பர் எடுத்திருக்கேன். பெயிண்ட்டை தின்னா தான் வைக்க போறேன், ரொம்ப தின் பண்ணி. ஏன்னா ஆக்சுவலி இந்த பெயிண்ட் வந்து திக்கா தான் இருக்கும், அக்ரலிக் அக்ரலிக் திக்கா தான் இருக்கும். வாட்டர் கலர் மாதிரி நல்லா டைல்யூட் பண்ணிட்டு நீங்க வைக்கிறீங்க. ஆமா நல்லாவே டைல்யூட் பண்ணி தான் வைப்பேன். இப்போ இந்த லெட்டரிங் மேலேயே எழுதுறேன், ஆனா இந்த பார்லேன்ற இந்த ஸ்பேஸுக்கு மட்டும் ஸ்பேஸ் விட்டுறேன், ஏன்னா அது ஒயிட்டா இருக்கணும் இல்லையா நமக்கு. அது மட்டும் இப்படி விட்டுடுறேன். அப்படிங்க எல்லோ ஃபுல்லாக மொத்தமும் கவர் பண்ணிடுறேன், ஏன்னா இந்த லைன்ஸ்லாம் எனக்கு தெரியுது. அதனால இது மேலே நான் அந்த எழுத போகிறது எல்லாத்தையும் நான் அப்புறமா பண்ணுவோம் நம்ம. ஓகே இப்போ இந்த எல்லோ வரைக்கும் ஃபர்ஸ்ட் லேயர் ஆயிருக்கு. இப்போ ஆக்சுவலாக எத்தனை லேயர் கொடுக்கணும் ஒரு அதுக்கு? ஆக்சுவலி கண்டிப்பாக மினிமம் 3 லேயர்ஸாவது கொடுக்கணும். ஒரு நல்ல பெயிண்டிங் வேணும்னா மினிமம் 3 லேயர்ஸாவது கொடுக்கணும். பட் இது பேப்பராக இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ லேயர்ஸ் தேவைப்படுமா? ஏன்னா இப்போ கேன்வாஸுங்க போது அதோட மேலே இருக்கிற டெக்ஸ்சர் வேற மாதிரி இருக்கும். பேப்பர்ல அந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுமா? தேவைப்படுமா படாதன்றத விட நம்மளுக்கு ஹைப்பர் ரியலிசம் வேணும்னா நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படின்றதுதான் பாயிண்ட். இப்போ வந்து நம்ம இந்த எமரல் கிரீன் எடுக்கிறோம். ஆனா இந்த மேங்கோ பைட்ல வந்து டார்க்கா இருக்கு கலர், இது மட்டும் இங்க வச்சுக்கிறேன். டார்க்கா இருக்கு அதனால நான் கொஞ்சோண்டு பிளாக் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே அது அந்த ஷேட் வர அளவுக்கு. இது ஓரளவுக்கு ஷேட் இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ இந்த டார்க் கிரீன் இது இன்னமும் டார்க்காக இருக்குது, பட் நம்ம ஷேடிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வரும். நம்ம லேயர்ஸ் இன்னும் ஏற்றும் போது அந்த கொஞ்சம் டார்க் டார்க் ஷேட் நம்ம ஏற்றுவோம் ஆல்ரெடி. இது ஜஸ்ட் ஒரு பேஸ் கலர் தான் இது. அண்ட் அவ்வளோதான், இது நம்ம ஃபர்ஸ்ட் கலர். ஷேடோ வந்து கடைசியாக கொடுக்கலாம். இப்போ நம்ம டார்க் கொடுக்கணும். எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே நான் சொன்ன மாதிரி மீடியம் டோன், லைட் டோன், டார்க் டோன். கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 3 டோன்ஸ் ஆகுது டிஃப்ரென்சஸ் வச்சாதான் அது ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மாதிரியே தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே அதுக்காக இப்போ நம்ம அந்த டார்க்கு என்ன பண்ணுறோம்னா இந்த எல்லோவில் பிளாக்கே மிக்ஸ் பண்ணுறோம். க்ரீனிஷாக ஒரு கலர் வரும். இப்போ இதுலேயே இன்னும் வேறு வேறு ஷேட்ஸ் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷேட் இது ஜஸ்ட் ஒரு லேயருக்கு இங்கே போட்டுக்கலாம். இப்போ இந்த எங்கள் சப்ஜெக்டில் எங்கே டார்க்காக இருக்கோ நான் அங்கே மட்டும் போடுறேன். இங்கே இருக்குது இங்கே இருக்குது அண்ட் இந்த சைடில் டார்க்காக இருக்குது. இங்கே டார்க்காக இருக்குது, இங்கே கொஞ்சோண்டு டார்க்காக இருக்குது. அண்டு இது இங்கே வந்து இந்த ரேப்பர் ஒயிட் ரேப்பர் இல்லாத இடம் நம்ம ஒன்று மார்க் பண்ணிக்கிட்டோம் இல்லையா, இங்கே கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இங்கே மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கலரை. இது வந்து நான் இப்போ செகண்ட் லேயர் ஆட் பண்ணுற மாதிரி கீழே எல்லோ இருக்குது, ஆனால் அது மேலே வந்து நம்ம இன்னொரு டார்க்கர் கலர் ஆட் பண்ணுறோம். இப்போ நான் சின்ன ப்ரஷ்க்கு ஷிஃப்ட் ஆகிடுறேன், ஏன்னா நம்ம டீட்டெயில் வரைய போகிறோம். இந்த ரெட் இருக்கு இல்லையா, இந்த ரெட்டு பார்லையோட இந்த ரெட்டு நம்ம கலர் பண்ணிக்கலாம். ரெட்டு ஆனால் இது பியூர் ரெட் மாதிரி இல்லை அந்த அந்த இடம், அதனால லைட்டாக எல்லோ மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். கொஞ்சம் ஆரஞ்சிஷாக இருக்குது. ஸோ அதில் இருக்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பண்ண போகிறோம் நம்ம இங்கே. அப்புறம் இந்த ஷேப் இப்படி இருக்கீங்க. இந்த மேங்கோ வந்து நம்ம அப்புறமா வரையலாம், ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ஷேடிங் இருக்கு. இந்த ஷேடு பத்தாது, இது வெறும் ஃபர்ஸ்ட் லேயர் தான்.
இப்போ இந்த இந்த மேல் பகுதி ரேப்பர் இல்லையே இந்த சைடு ரொம்ப டார்க்காக இருக்குது, அதனால நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இப்போ டார்க் க்ரீனில் இன்னும் கொஞ்சம் பிளாக் ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இருக்க ரேப்பரில் இருக்க அந்த டீட்டெயில்ஸை நான் ஒன்று ஒன்றா ட்ரா பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த சைடு ஒன்று இருக்குது இப்படி, அப்புறம் இப்படி ஒரு மடிப்பு இருக்குது. அந்த ஃபோல்டிங்ஸை வந்து நம்ம ப்ராப்பராக கொண்டு வரணும், ஒரு ஒரு ஒன்றுத்தையும் ஒன்று ஒன்றா பண்ணணும். இப்படி இருக்கு மடிப்பு இங்கே எனக்கு, இங்கே வந்து இந்த பக்கம் டார்க் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த டோன்ஸ் வந்து மாத்திக்கணும் இல்லையா, பிளாக் மட்டும் ஆட் பண்ணிட்டே போறேன் கொஞ்சம். அஃப்கோர்ஸ் நம்ம ஒயிட்டும் கொஞ்சம் செய்வோம், இப்போ மறுபடியும் லைட் டோனும் வைப்போம், அதுக்கு கொஞ்சோண்டு ஒயிட்டும் கிரீனும் மிக்ஸ் பண்ணிட்டு இங்க கொஞ்சம் ஷேடடா இருக்கு, லைட்டா இருக்கு, அதனால அங்க மட்டும் இப்போ நம்ம இந்த மேங்கோ பைட் அப்படின்ற லெட்டர்ஸ் எழுதுறோம். ஸோ ஒரு லேயர் காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் அதில் செகண்ட் லேயர் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படிதானே? ஆமாம். இந்த ரைட்டிங் அண்ட் லெட்டர்ஸில் கூட நம்ம கொஞ்சம் ரெண்டு மூணு டைம் அதில் ஒர்க் பண்ணணுமா இல்லை ஒரே வாட்டி? இல்லை ஒரே வாட்டி வரலாம், ஒருவேளை சரியாக வரலன்னா ரெண்டாவது வாட்டி பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த சரியாக வராத மாதிரி இருந்தது சில ஏரியாஸில், அதனால நான் செகண்ட் டைம் பண்ணுறேன். ஓகே. அண்ட் மோரோவர் ஃபாண்ட் கரெக்ஷனுக்காக கூட இந்த ஃபாண்ட்ல இருக்க சில இந்த டீடைல்ஸை நம்ம ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தோம்னா அப்படின்னு பாருங்க, இது லைட்டாக வந்திருக்கு, ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ஒருவேளை கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இருக்கும், ஒரு ஒரு சமயம் கலர் சரியாக மிக்ஸ் பண்ணலன்னா இல்லை பிளாக் ஆட் பண்ணலன்னா. இப்போ இந்தக்குள்ளே இருக்க பார்லே அப்படின்ற லெட்டர்ஸ் எழுதலாம். இது ஒன்றும் இல்லை, இருக்கிறது அப்படியே தான் எழுத போகிறோம். பியூர் ஒயிட்டில் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு பாக்ஸு, இது ஹைலைட் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸை, ஏன்னா சுற்றியில் ஒயிட் இருக்குது இமேஜில். இப்போது இட் இஸ் த ஃபைனஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் இமேஜ், இந்த இமேஜுக்கு வந்து இதுதான் எல்லாத்தோட ரொம்ப டீட்டெயிலான பகுதி. இது வந்து ஒன் டைம் தான் எழுத முடியும், டெஃபினெட்லி சிங்கிள் ஷாட் இது. இப்போ இந்த ரெட்டு பகுதி கிட்டலாம் எப்படின்னா ரெட்டும் பிளாக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டெப்த் மாதிரி மறுபடியும் கொடுக்கணும். இது எங்கெங்க ஃபோல்டு இருக்கோ கொஞ்சம் கொஞ்சம், அப்புறம் மறுபடியும் கடைசியா வந்து ஹைலைட் வைக்கணும். ஏன்னா இது ஒரு ரேப்பர் இல்லையா, இது வந்து நிறைய ஒயிட்டாவும் பார்ட்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, நம்மளுக்கு அங்கே வந்து ஷைன் வருது இல்லையா, அந்த ஷைன் எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணணும் நம்ம. அதுக்கு இந்த ஒயிட் எடுத்து வெறும் இப்படி பியூர் ஒயிட்டாக வைக்கலாம், சில இடத்துல கொஞ்சம் ரெட்டாக வைக்கலாம் இப்படி, ஆனால் எவ்வளோ பியூர் ஒயிட் வைக்கிறோமோ அவ்வளோ நல்லா ரியலிசம் மாதிரி, ஹைப்பர் ரியலிசம் மாதிரி, உண்மைன்னா அதை ஹைப்பர் ரியலிசம் மாதிரி அப்போ தான் தெரியும் அது. ஸோ இப்போவே பார்த்தா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷ் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும், பார்க்க அப்படியே ஒரிஜினலாக இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணும்போது எக்ஸாக்டாக அந்த ஃபினிஷ் வந்துடும் நினைக்கிறேன். ஆமாம். இப்போ இந்த எல்லோலியே கூட இங்கே மட்டும் நம்மளுக்கு ஒயிட்டாக இருக்குது பாருங்க, ஏன்னா மொத்த சாக்லேட்டோட டோட்டல் ஹைலைட் வந்து இந்த இடம் தான். ஏன்னா அங்கே ஒயிட்டாக தெரியுது பாருங்க, எனக்கு இங்கேருந்து முதல்ல ஷைனிங்காக தெரியுது அது, அதனால் இதுதான் என்னோட மெயின் ஹைலைட் ஏரியா. இதை வந்து நான் ஒயிட் ஒயிட்லேயே பியூர் ஒயிட்டே எடுத்து வைக்கிறேன். ஆனால் பியூர் ஒயிட் வச்சாலுமே கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் சைட்ஸில், ஏன்னா அது இல்லைன்னா ஆடாக தெரியும், தனியாக தெரியும் அது, அதாவது மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி இது அல்டிமேட்லி தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது கரெக்டாக உங்களுக்கு ஹைலைட் மாதிரி இருக்கும் அது. அப்புறம் இங்கெல்லாம் சில ஹைலைட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம்.
இப்போ நெக்ஸ்ட் ஷேடோ. இது இன்னும் முடியலை, கொஞ்ச நேரம் பொறுத்து வரும். பட் ஷேடோ எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடறேன். இதுக்கு வந்து இப்போ கிரேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு கிரே டோன் எடுக்கிறோம், எடுத்து ஒயிட்டும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணி, ஒயிட்டும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணதில் கிரே. இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், ரைட் நெக்ஸ்ட் டு தே. இது தின்னாக வச்சுருக்கேன் பாருங்கள் பெயிண்ட். நான் எப்போவுமே ஷேடோ வந்து டுவர்ட்ஸ் தி சப்ஜெக்ட் வந்து டார்க்காகவே இருக்கும், ஆனால் அப்புறமா தூரம் போக போக அது இன்னும் இன்னும் லைட் ஆகிட்டே போகும். அதுவும் நம்ம பண்ணுவோம், இப்போ கொஞ்சம் நேரத்தில் பண்ணுவோம். இப்போ இதை இன்னும் டைல்யூட் பண்ணுறேன் இந்த பெயிண்ட்டை பண்ணிவிட்டு, இப்போ அப்படியே ஒரு இது மாதிரி மூவ் பண்ணுறேன் ப்ரஷ்ஷை. ஆனால் எல்லாமே ஷார்ப்பாக இல்லாமல் அந்த ஷேடோஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பிளண்டாக பண்ணணும். அண்ட் முக்கியமான விஷயம், ஷேப்போட மேட்ச் ஆகணும். அண்ட் எப்போவுமே மறுபடியும் ஷேடோ கொடுத்துட்ட மேலே டார்க்கான ஒரு டோன் வந்து ரைட் நியர் டு த சப்ஜெக்ட், சப்ஜெக்டோட அப்சல்யூட்லி கீழே வந்து நல்லா டார்க்காக இருக்கணும் எப்போவுமே. அப்போ தான் வந்து அது பாப் அவுட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ஆ, முடிஞ்சிடுச்சு மேடம். ஸோ திஸ் மச் ஷுட் பி இனஃப். அண்ட் இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த சாக்லேட்டை பிடிக்க பாருங்கள். ஐயோ, ஆமாம், ரியலாக இருக்குது ரொம்ப. அப்படி சாக்லேட்டை அப்படியே கையில் பிடிக்கிற மாதிரியே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு அழகான ஒரு தேங்க் யூ பண்ணி காமிச்சிருக்கிறீங்க ஸோ மச். நான் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஜெம்ஸு அப்புறம் ஜஸ்ட் ஜெல்லி அது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். பட் நம்ம ஊர் ஆஷா சாக்லேட், தேன் மிட்டாய், அதெல்லாம் வந்து குட்டி சைஸ்ன்றது தொட்டு இந்த மாதிரி எல்லாமே செய்யணும். தேன் மிட்டாய் கமர் கட்டெல்லாம் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமாக ஆமாம், அதெல்லாம் வந்து மெயின் சப்ஜெக்டாகவே பெருசாக கேன்வஸில் செய்யணும் ஐடியா வச்சிருக்கேன். பட் இந்த சாக்லேட் வந்து ஒரு சின்ன சைஸில் பண்ணுறது ஒரு சின்ன சந்தோஷம், ப்ளஸ் ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க்கு தான். ரொம்ப குட்டியாக பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ரொம்ப டீடைல் கொடுக்கலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தால் கூட நல்லா தான் இருக்குது. இது பல மீடியமில் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து அக்ரிலிக்கில், பட் நீங்கள் நிறைய யூடியூப்லேயே நிறைய சேனல்ஸில் பண்ணுறாங்க, வெஸ்டர்ன்லலாம் பண்ணுறாங்க. அவங்களாம் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, வெறும் மார்க்கர்ஸ் வச்சே அதில் வச்சே செஞ்சு அதுலேயே நிறைய ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. மார்க்கர்ஸில் செய்யலாம், ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்ககிட்ட மெட்டீரியல் இருக்குது. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணது நம்ம கிட்ட இருக்கிற பேசிக்கான மெட்டீரியல், நம்ம கையில் என்ன பண்ண முடியுமோ, நம்ம பேசிக் பென்சில்லேருந்து நம்ம இதை செஞ்சுருக்கோம். அஃப்கோர்ஸ் நம்ம டூல்ஸ் அதிகமாக அதிகமாக டெஃபினெட்லி ரிசல்ட்ஸ் மைட் ஆல்சோ யூனோ பெட்டர், இன்னும் நல்லா பெட்டராக வரும். So this is an attempt towards hyperrealism in a very small size. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாகவும் இருந்தது. ஏன்னா இப்போது ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் டெமோ வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நம்ம காட்டலை. இது வரைக்கும் கிராஃப்ட் ஒர்க்ஸ் தான் காமிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அதுவும் ஹைப்பர்ரியலிஸ்டிக் பெயிண்டிங் வந்து நீங்கள் காமிச்சிருக்கிறீங்க. உண்மையிலே வந்து இது ரொம்பவே நல்லா இருந்தது. ரியலாக அப்படியே ஒரு சாக்லேட் வந்து அந்த பேப்பரில் உட்கார மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட் ஒர்க் எங்களுக்கு டீச் பண்ணதுக்கு, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே அந்த மேங்கோ பேக் சாக்லேட் வந்து எவ்வளோ அழகாக வந்து ஒரு சின்ன போர்டில் வந்து அவங்க வந்து பண்ணி காமிச்சாங்கன்னு பார்த்துருப்பீங்க. உண்மையிலே வந்து அந்த ஹைப்பர் ரியலிஸ்டிக் குவாலிட்டியில் பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து ரியலிஸ்டிக்காக இருந்தது. இதே மாதிரி நிறையா சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். அவங்க ஏற்கனவே அந்த இன்டர்வியூவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, அதோட லிங்க்கும் கூட நான் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன். நீங்கள் அந்த இன்டர்வியூ பார்க்காதவங்க போயிட்டு அந்த லிங்க் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய ஐடியாஸ் வரும், நீங்களும் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணிக்க முடியும். ஸோ குமுதினி, எங்கள் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இன்றைக்கி அழகான ஒரு பெயிண்டிங் வந்து பண்ணி காமிச்சிங்க, அதுவும் ஹைப்பர் ரியலிஸ்டிக்கில். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு லேர்னிங், அதாவது பார்த்து கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செக்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அதோட பர்பஸே இதுதான். ஸோ அதுக்காக தான் நான் வெரைட்டியாக நான் பீப்புள் கொண்டாந்துட்டு அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே நான் இங்கே செஞ்சு காட்ட சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து பார்த்து கற்றுக்கிட்டதோடு அவங்களுக்கு அது பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதும் நான் நம்புகிறேன். நான் உங்கள் வீடியோஸை பார்த்துருக்குறேன் எல்லாமே, உங்கள் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செக்ஷன்லேயும் இல்லை உங்கள் மற்ற சீரீஸ்லாமே. உங்கள் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வர்றதுல யூஸ்வலாக வந்து அது உண்மையிலே எல்லாருமே கற்றுக்கிற மாதிரியும் நானும் அதுலேருந்து சில விஷயங்கள் கற்றுக்கிட்டது உண்டு. ஏன்னா ஆர்ட் வந்து ரொம்ப வாஸ்டான சப்ஜெக்ட், அதில் எப்பவுமே நம்மளுக்கு தெரியாதது எல்லாமே நமக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. தெரியாத விஷயங்கள் சில பேர் பண்ணி, என்னோட ஆசை என்னன்னா, நான் எவ்வளோ நாள்
உயிரோட இருப்பேனோ அவ்வளவு நாள் கடைசி நாள் வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கணும், கத்திக்கிட்டே இருக்கணும், இன்னொன்னு வந்து ஒரு ஃபீல்டில் நம்ம வந்து தரவு ஆகணும், எக்ஸ்பர்ட் ஆகணும்னா நம்ம ஸ்டூடெண்டா தான் இருக்கணும், எப்பவுமே மாஸ்டரா எப்பவுமே ஸ்டூடெண்டா இருக்கணும், மாஸ்டரா இருக்க கூடாது, எப்பவுமே நம்ம ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் ஆகணும், நம்ம எப்பவுமே ஸ்டூடெண்டா தான் இருக்கணும், அப்பதான் நம்ம புதுசு புதுசா கத்துக்கணும், பிளஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அந்த ஃபீல்டுல, எந்த அளவுக்கு அப்டேட்ஸ் வந்திருக்கும் அதுக்கு நம்ம அப்டேட் பண்ணிட்டாலும் நம்ம எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும், நம்மளுடைய ஒர்க்ஸும் வந்து அந்த நம்மளுடைய எனர்ஜி வந்து அந்த ஒர்க்ஸ்ல தெரியும் அப்படிங்கறது தான் நான் நம்புறேன். என்னென்னவோ இருக்கு அதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு அது வந்து ஒரு எஜுகேட்டிவ் பர்பஸா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது சந்தேகம் இல்லை. ஸோ ரொம்ப அழகான ஒரு ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் உஷா ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. இட் வாஸ் லவ்லி எல்லாரையும் மீட் பண்ணதுக்கு, வியூவர்ஸ் உங்கள் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காமிச்சதுக்கு, எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நாலேஜை ஷேர் பண்ணது. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செக்மெண்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.